வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீயும் நானும் எபிசோட் 46. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் இன் பாரு ஹவுஸ். பாரு சிந்து கன்வர்சேஷன். சிந்து, சொல்லுடி, ஆதி விட்டு கொடுத்துருவியா? அந்த பொண்ணு கூட சேர்த்து வச்சிருவியா? பாரு, என்ன பேசுகிற நீ? அப்புறம் இருந்தால் அவர் எப்படி எனக்கு தாலி கட்டியிருப்பார்? ஒருவேளை லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருப்பார். நீ கேட்குற கொஸ்டினே ராங். சிந்து ஸ்மைல். நான் கேட்டதே வேறு, நீ சொல்கிறதே வேறு. இட்ஸ் ஓகே அம்மா, இதுக்கான ஆன்சர் எனக்கு வேணாம். உனக்கு தெரிஞ்சால் போதும். ஐ ஹோப் நீ சீக்கிரம் புரிஞ்சுப்ப. பாரு முழிக்கிறா. சிந்து, சரி எனக்கு பசிக்குது, ஏதோ குடுடி. ஃபஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். பாரு, ஏய் ஃபஸ்ட் டைம் வர, இந்த சாப்பிட்டுன்னு தோசை கொடுக்குறா. சிந்து சாப்பிட்டுட்டு, சரிடி டைம் ஆச்சு, ஆதின்னு வரலையா? நீ தனியாக இருந்துருவில்ல? பாரு, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்குறேன், நீ சேஃபாக போ. சிந்து பயன்னு சொல்லிட்டு கிளம்புறா. பாரு மைண்ட் வேஸ், எதுக்கு நான் ஆதிட்டு கேட்போமா? யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களான்னு? வேணாம், இருந்தால் அவரே சொல்லியிருப்பார். பாரு, இவ தான் தேவையில்லாமல் பேசி குழப்பிட்டா. இன்னும் நம்ம என்ன வேலை பார்க்க வேண்டியிருக்கு? எல்லா வேலையும் ஆச்சே, ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறா. ஐயோ, மாடியில் துணி காயதில் மறந்தே போயிட்டமே. மாடிக்கு போகிறா, அங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் எட்டு வந்து கெஸ்ட் ரூமில் இருக்க சோஃபாவில் போடுறா. ஏன்னா அங்கே தான் அயன் பாக்ஸ் இருக்குது. பாரு ஃபஸ்ட் ஆதி ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணுறா. சிந்து சொன்னதை யோசிக்கிறா. உனக்கு ஆதி ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரெண்டு பேரும் மேட் ஆஃப் ஈச் அதர். சொன்னதெல்லாம் யோசிக்கிறா. ஆதியோட ஷர்ட்டில் கை வச்சு தடவி பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. காலிங் பில் சவுண்ட் கேட்குது. பாரு, ஹை ஆதி வந்துட்டாருன்னு ஒரு எக்ஸிமெண்ட்டில் அப்படியே அயன் பாக்ஸில் கை வச்சிட்டா. சுற்றுச்சு, வழி தாங்க முடியல. அகைன் காலிங் பில் சவுண்ட் கேட்குது. பாரு டோர் ஓப்பன் பண்ணாமல் டோர் ஐ ஹோல் வழியாக பார்க்குறான். ஆதி தான் இருக்காரு. பாரு ரைட் ஹேண்டை மறைச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. ஆதி ஸ்மைல் ஃபேஸோடு நிற்கிறாரு. பாரு வாங்க ஆதி. ஆதி உள்ளே வராரு. கை வழியில் அவள் ஃபேஸ் மாறுது. ஆதி பாருவை பார்க்குறாரு. ஆதி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? பாரு, எதுவும் இல்லையே, ஐ எம் ஆல் ரைட். ஆதி, நோ, ஏதோ இருக்குது. ஆதி அவள் கை பின்னாடி மறைச்சி வச்சுருக்கிறத பார்க்குறாரு. ஆதி, ஆமாம், கையில் என்ன வச்சுருக்க? பாரு, ஒன்றும் இல்லை ஆதி, சும்மா தான். ஆதி, நீ கையை காட்டி நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆதி அவள் கையை பார்க்குறாரு. சூடுபட்டது ரெட்டிஷாக இருக்குது. அதை டச் பண்ணுறாரு. பாரு வழியில் கத்துறான். ஆதி டக்குன்னு கை எடுக்கிறாரு. ஆதி பாரு கை மெதுவாக பிடிச்சி பார்க்குறாரு. சூடுபட்ட இடத்துல வீங்கி போச்சு. ஆதி, என்னது, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கோபமாக கேட்குறாரு. பாரு, அது வந்து ஆதி அயன் பாக்ஸில் தெரியாமல் கை வச்சிட்டேன். ஆதி, உன்னை யார் அந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? பாரு, போர் அடிக்குதுன்னு தான் பார்த்தேன், இப்படி ஆயிடுச்சு. ஆதி, இங்கே வான்னு சொல்லி சோஃபாவில் உட்கார வச்சிட்டேன். ஆதி பெட்ரூம் போய் ஆயில்மெண்ட் எடுத்து வந்து பாருக்கு போட்டு விடுறாரு. பாரு, ஐயோ எரியுதேன்னு வழியில் கத்துறா. ஆதி, ஆயில்மெண்ட் போட்டு விட்டுட்டு இனிமேட் இந்த வேலையெல்லாம் பார்க்காத, லாண்ட்ரி கொடுத்துடலாம் ட்ரெஸ் எல்லாம். பாரு, ம். ஆதி, சரி நீ சாப்பிட்டியா? பாரு, இல்லை உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆதி, ஏன் ஃபஸ்ட்டாக சாப்பிட வேண்டியது தானே, எனக்காகலாம் வெயிட் பண்ணாத, நான் கரெக்ட் டைமுக்கு வரமாட்டேன். பாரு மைண்ட் வேஸ், இவரை கொஞ்சம் விருப்பத்துவமா? பாரு, இல்லை உங்களுக்காக இல்லை, எனக்கு பசிக்கல, அதான் சாப்பிடல. ஆதி, அதானே பார்த்தேன், நீ ஆச்சும் எனக்காக வெயிட் பண்ணுறதாச்சும். பாரு முறைக்கிறா. ஆதி, ஆரம்பிச்சியா? சரி சரி முறைக்காத, சிரிப்பு வருது, அப்புறம் அதுக்கு முறைப்பேன், வா சாப்பிட போகலாம். பாரு மைண்ட் வைஸ், ஐயோ கை வேறு எரியுதே, நம்மளால் சாப்பிட முடியாது, ஆதி தான் ஊட்டி விடணும். அவரையே நாம் சங்கடப்படுத்திட்டு பேசாமல் பசிக்கலன்னு சொல்லிடுவோம். ஆதி பாருவை பார்க்குறாரு. ஹீ நோஸ் வாட் சி திங்ஸ். பாரு, இல்லாதி எனக்கு வேண்டாம். ஆதி, ம், சரி, தனியாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது, என் கூட கொஞ்சம் வந்து கம்பெனி கூட, நீ சாப்பிட வேணாம், நான் சாப்பிட்றத பார்த்துட்டு, அது போதும். பாரு மைண்ட் வைஸ், ம், நமக்கு வேறு பசிக்குது, இவர் வேறு நம்மளை கம்பெனிக்கு உட்கார சொல்கிறாரு. ஆதி, ஏய் யோசிச்சது போதும் வான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் கூட்டிகிட்டு போகிறாரு. பிளேட்டில் தோசையை போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாரு ஆதியை பார்க்காத மாதிரி இருக்கா. ஆதி மைண்ட் வைஸ், இந்த கையெல்லாம் சாப்பிட முடியாது, ஊட்டி விட சொன்னால் ஊட்டி விட போகிறேன். ஓவராக தான் பண்ணுறா, இவளை எப்படியாச்சும் வெறுப்பிய தருமே, என்ன பண்ணலாம்? ஆதி, பாரு நீயா சமைச்ச? பாரு, ஆமாம். ஆதி, வாவ்,
டேஸ்டாக இருக்குது, சாம்பாரில் மாங்காய் போட்டிருக்கியா, அருமையாக இருக்குது. பாரு வாயுறுது. பாரு மைண்ட் வேஸ் பக்கத்தில் ஒருத்தி இருக்காளே, அவளை சாப்பிட சொல்லுன்னு தோணுதா பாரு, திட்டிகிட்ருக்கா. அப்போ ஆதி தோசையை பிச்சு நின்றாரு. பாரு பார்க்குறா, ஆதி என்ன பார்க்குற வாயத்துற. பாரு வாய் திறக்கிறா. ஆதி பிளேட் எட்டு வந்து பாரு பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்து ஊட்டி விடுறாரு. ஆதி ஊட்டி விட சொன்னால் ஊட்டி விட போகிறேன், மேடம் காலோ பெரிய யூகோவா. பாரு யூகோ இல்லை ஆதி, உங்களை கஷ்டப்படுத்த வேணான்னு தான் வேணான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் ஓகே நான் சாப்பிட்றேன், நீங்கள் கூட வந்து உட்காரன்னு சொல்லிட்டீங்க. ஆதி எனக்கு தெரியும் உனக்கு பசிக்குதுன்னு, அதான் நான் உன்னை என் கம்பெனிக்கு பக்கத்தில் உட்கார சொன்னேன், நீ வாயை திறந்து ஊட்டி விடுங்கன்னு சொல்லுன்னு பார்த்தேன். நீ சொல்கிற மாதிரி தெரில, அதான் நானே ஊட்டி விட்டேன். பாரு சிரிக்கிறா, ஆதி சிரிக்கிறாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்ரூம் போகிறாங்க. பாரு நீங்கள் தூங்குங்க நான் வரேன்னு சொல்லிவிட்டு கெஸ்ட் ரூமுக்கு போகிறாள். ஆதியும் பாரு எங்கே போகிறான்னு அவள் பின்னாடியே போகிறாரு. பாரு அகைன் அயன் பாக்ஸ்ட்டு போகிறா. ஆதி ஏய் என்ன பண்ண போகிற. பாரு அயன் பண்ண போகிறேன், இன்னும் பாதி பண்ணல ஆதி, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டேன், இன்னும் என் சாரி அயன் பண்ணல. ஆதி நீ போ நான் பண்ணுறேன். பாரு நீங்களா. ஆதி ஆமாம். பாரு வேணாம் ஆதி, இதில் என்னோடய சாரி நானே பண்ணுறேன். ஆதி ம், நீ என் ட்ரெஸ் சைன் பண்ணல, அதனால் நான் உன் ட்ரெஸ் சைன் பண்ணுறேன், நீ போய் பெட்டில் உட்காரு. பாரும் ஆதி தடுக்க முடில, பெட்டில் போய் உட்காருறா. ஆதி அயன் பண்ணிகிட்ருக்காரு. பாரு அவளையும் அறியாமல் ஆதியை பார்த்துட்ருக்கா. ஆதி அயன் பண்ணிட்டு வர்றாரு. பாரு முடிஞ்சுதான் இப்போ தூங்க போகலாமா. ஆதி ம் போகலாமே. ரெண்டு பேரும் பெட்ரூம் போகிறாங்க. பாரு பெட்டில் உட்காரான், ஆதி பில்லோஸ்லாம் எடுக்கிறாரு. பாரு ஆதி பில்லோஸ் வேண்டாம், நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, இங்கே இந்த பில்லோஸ்லாம் வேண்டாம். ஆதி உனக்காக தான் இந்த பில்லோ, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் வேண்டான்னு சொல்லி கபோர்டில் வச்சுட்டு வர்றாரு. பாரு உங்கள் மேலே எனக்கு நிறையாவே நம்பிக்கை இருக்குது, பில்லோ வேண்டாம். ஆதி ம் பாரு. பாரு சிரிச்சது போது இங்கே வந்து உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆதி எங்கிட்டயா பேசலாமே, தாராளமாக பேசலாமே. பாரு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உட்காருங்க நான் சொல்கிறேன். ஆதி பாரு பக்கத்தில் வந்து உட்காராரு. ஆதி ம் இப்போ சொல்லு. பாரு ஆதி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் போய் உங்கள் அம்மா பார்த்து வரலாம்ல, அவங்க அன்றைக்கி ஏதோ ஒரு கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, நீங்கள் அதையே ரீசனாக வச்சுக்கிட்டு அவங்க கூட பேசாமல் இருந்தால் எப்படி ஆதி. நீங்கள் போய் உங்கள் அம்மாவை பார்த்து பேசிட்டு வாங்க. ஆதி நீ சொல்கிறது புரியுது பாரு, அம்மாக்கிட்ட போய் நான் பேசணும் தான், ஆனால் இப்போ இல்லை. பாரு எப்போ பேசுவீங்க. ஆதி உனக்கு என் அம்மாவை பற்றி தெரியாது, இப்போ போனால் நானே அவங்க கோவத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிரும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்கக்கிட்ட பேசலாம். பாரு என்னால் தானே நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேசாமல் இருக்கீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்காதி. ஆதி அப்படிலாம் இல்லை, நான் பேசிடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க என் கூட பேசுகிற மன நிலைமையில இல்லை, அதான் வெயிட் பண்ணுறேன். சீன் ஷிஃப்ட் டு அகிலா ஹவுஸ். அகிலா ரூம்குள்ளேயே இருக்காங்க. புருஷ் ஒரு கிளாஸ் பால் கொண்டு வராரு. புருஷ் அந்த பால் அகிலாக்கிட்ட கொடுக்குறாரு. அகிலா கோவத்தில் அந்த கிளாஸை தட்டி விடுறாங்க. பால் கீழே கொட்டி கிளாஸ் உடஞ்சி போகுது. புருஷ்கும் வந்து எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்க போகிற, அதான் என் பையனை வீட்டு விட்டு அனுப்பிட்டியில, இன்னும் ஏன் இப்படி பண்ணுற. அகிலா அவன் பண்ணது அப்படி, எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து எந்த அந்தஸ்தும் இல்லாத ஒருத்தியன், அதுவும் அப்படி ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிட்டு அவன் தான் நம்மளை வேணான்னு உதறி தள்ளிட்டான், நான் என்ன பண்ணேன். புருஷ் போது நிறுத்த அகிலா, நீயும் அந்த வனஜவன் தான் அவனை அப்படி ஒரு முடிவெடுக்க வச்சிங்க, கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்திருந்தா இன்னைக்கு நான் என் பையனை பிரிஞ்சிருக்க தேவையில்லை. தொடரும்.